வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். நீங்க ஒரே ஒரு தடவை பணம் கட்டி ஒரு பாஸ் வாங்கிட்டா போதும், உங்களோட வாழ்நாள் முழுக்க நீங்க உலகத்துல இருக்க எந்த மூலைக்கு வேணா ஃப்ரீயா பறக்கலாம், அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏர் டிக்கெட்ல. அமெரிக்காவில் 1980களில் ஆரம்பிச்சு 2004 வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்காவில் 1978 ஏவியேஷன் சம்பந்தமா ஒரு புது ரெகுலேஷனை கொண்டு வந்தாங்க. அந்த ரெகுலேஷன்ல ஏர் டிராவல் அதிகப்படுத்தும் விதமா புது ஏர்லைன் கம்பெனிஸை கொண்டு வர்றது, ஃபிளைட் சார்ஜஸை கம்மி பண்றது, அதே வேளையில ஒரு ஃபிளைட்ல போகக்கூடிய நபர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதுன்னு ஏகப்பட்ட மாற்றங்களை அமெரிக்கா செஞ்சிருந்தாங்க. சோ இதுக்கு ஈடுகட்டுவதற்காக ஏற்கனவே இருந்த பழைய நிறுவனங்கள் ஒரு பினான்சியல் ட்ரபிள்குள்ள மாட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி மாட்டின ஒரு நிறுவனம் தான் அமெரிக்கன் ஏர்லைன்ஸும். தங்களுக்கு தேவையான நிதி நெருக்கடியை போக்கிக் கொள்ளவும் தங்களோட நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவும் என்ன செய்யலாம்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஒரு வித்தியாசமான ஐடியா இவங்களுக்கு தோணியிருக்கு. என்னன்னா, ஒரு லைஃப் டைம் பாஸ் விற்கப்படும். அந்த ஒரு பாஸை நீங்க வாங்கிட்டா நீங்க உயிரோடு இருக்க வரைக்கும் உலகத்துல எந்த மூலைக்கு வேணா ஃப்ரீயா, அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ல டிராவல் பண்ணலாம். இந்த ஆஃபர்ல ஒருத்தர் மொத்தமா 2 பாஸ் வாங்க முடியும். ஒன்னு அவர் பயணம் செய்வதற்கான மெயின் பாஸ், இன்னொன்னு அவர் கூட கூட்டிட்டு போறவங்களுக்காக ஒரு பாஸ். மொத்தமா 2 பாஸ் இதுல பர்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 பாஸ்ல முதல் பாஸோட விலை $2,50,000, ரெண்டாவது பாஸோட விலை $1,50,000. மொத்தமா சேர்த்துனா $400,000 அப்போதைய விலைக்கு. இப்போதைய மதிப்புக்கு அதை மாற்றினா கிட்டத்தட்ட $1,00,000 மேல வருது. ஆரம்பத்துல இப்படி ஒரு பாஸை யாரு வாங்க போறான்னு நினைச்சாலும் 66 பேர் இந்த பாஸை உண்மையாவே வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு பாஸோட பெனிஃபிட் யாருக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, அவங்களுக்கு இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அதுவும் குறிப்பா ஜாக் ப்ரூம் மற்றும் ஸ்டீவ் ராஸ்டன் ஆகிய 2 நபர்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்ற விஷயம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்தது. இவங்களும் அந்த பாஸ் வாங்கினாங்க. ஒன்ஸ் இந்த பாஸை வாங்கிட்டா ஏர்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட் குறிப்பிட்டிருக்க மாதிரியே எந்த ஒரு தடையும் இல்லாம அவங்களோட ஏர்லைன்ஸ்ல உலகத்தோட எந்த பகுதிக்கு வேணா போயிட்டு வந்துக்கலாம். அதுக்கு அவங்க எந்த விதமான பணமும் கட்ட தேவையில்ல. அது மட்டும் இல்லாம ஏர்போர்ட்ல இருக்க VIP லாஞ்சையும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஏகப்பட்ட அமினிட்டிஸ். உண்மையை சொல்ல போனா எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது, நீங்க அந்த பாஸை வாங்கிட்டா மட்டும் போதும். இந்த ஒரு விஷயம் பின்னால அவங்களுக்கு மிகப்பெரிய பினான்சியல் ப்ராப்ளமா வந்து நிக்கும்னு அப்ப அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. காரணம் இந்த 2 பேரை சொல்லலாம். முதல்ல ஸ்டீவ் ராஸ்டன் எடுத்துக்கலாமே. இவருக்கு ஏர் டிராவலிங்னா ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. சோ அதுக்காகவே கூட இவர் இந்த பாஸை வாங்கியிருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த பாஸ் அவர் வாங்கினதுக்கு அப்புறம் நியூயார்க், டோக்கியோ, ஹாங்காங், பாரிஸ், லண்டன் ஏகப்பட்ட இடங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா பறக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் ஒரு தடவையெல்லாம் சும்மா ஒரு சாலட் சாப்பிட்றதுக்காக கனடாவுக்கு ஃபிளைட் ஏறி போயிட்டு வந்தாராம் ஸ்டீவ் ராஸ்டன். இவர் இந்த மாதிரி இந்த பாஸை யூஸ் பண்ணிட்டு இருந்த அதே வேளையில இதே மாதிரியான வேறொரு பாஸை வாங்கின ஜாக் ப்ரூம் இதை ரொம்ப அல்டிமேட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்படி இவங்க 2 பேர் மட்டுமே ஏவியேஷன் ஹிஸ்டரியில ரொம்ப அதிக தூரம் பயணம் செஞ்ச நபர்களா கூட மாறினதா சொல்றாங்க. எப்படின்னா ஜாக் ரூம் கிட்டத்தட்ட 38,000 மைல்கள் பயணம் செஞ்சிருக்காரு. இதை கிலோமீட்டர்களா பார்க்கும்போது 61,000 கிலோமீட்டருக்கும் அதிக தொலைவு இவர் மட்டுமே பயணம் செஞ்சிருக்காரு. அதே வேளையில ஸ்டீவ் மொத்தமா 30,000 மைல்கள் பயணம் செஞ்சிருக்காரு. இத கிலோமீட்டருக்கு மாத்தனா 48,000 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமா வருது. சோ இப்படி அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட பாஸை ரொம்ப எஃபிஷியன்டாவே பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஏர்லைன்ஸ் நிறுவனமும் 1981 அறிவிச்ச மாதிரியே 1990 மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு பாஸை அறிவிக்கிறாங்க. இந்த முறை அதோட விலை $600,000. அதுக்கு அடுத்ததா 1993 மறுபடியும் இந்த பாஸ் அறிவிக்கப்படுது. அப்போ அதோட விலை $1,00,000. கடைசியா 2004 இந்த பாஸ் எக்ஸ்க்ளூசிவா அறிவிச்சாங்க. அப்போ அதோட விலை $30,00,000. அதோட கம்பெனியன் டிக்கெட் $20,00,000. மொத்தமா $50,00,000 விலையை நிர்ணயம் பண்ணாங்க அந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ். ஆனா அந்த டிக்கெட்டை யாருமே வாங்கலன்றது வேற விஷயம். அதுக்கப்புறம் இந்த ஏர்லைன்ஸ் நிறுவனம் இப்படிப்பட்ட ஒரு ஆஃபரை வெளியிடவே இல்லை. காரணம் அதுக்கு பின்னாடி நடந்த ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். என்னன்னா 2007 இந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் 1981 மாட்டின மாதிரியே மறுபடியும் ஃபினான்சியல் ப்ராப்ளம்ல மாட்டிக்கிறாங்க. சோ இதுக்கு என்ன காரணம்னு முழுசா ஆடிட் பண்ணி பார்த்தலான்னு அவங்களோட வரவு செலவு கணக்குகள் எல்லாத்தையுமே ஆடிட் பண்றாங்க. அதுல இந்த ஃப்ரீ பாஸ்க்கும் அந்த கம்பெனி எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஆடிட்டையும் எடுத்திருக்காங்க. அந்த ஆடிட்டோட முடிவு அவங்களுக்கு பேரதிர்ச்சியா இருந்திருக்கு. குறிப்பா ஜாக் ப்ரூம் ஆகட்டும் இல்ல ஸ்டீவ் ரோஸ்டன் ஆகட்டும் மிகப்பெரிய அளவுல ஏர்லைன்ஸுக்கு செலவு வச்சிருந்தாங்கன்ற விஷயம் தெரிய வருது. எப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த 2 பேர்ல ஒருத்தர் பயணம் செய்யறதுக்கு மட்டுமே ஏர்லைன்ஸ் செலவு பண்ண போனோம் $1,000,000.
ரெண்டு பேரும் சேர்த்தும்போது $2 மில்லியன் ஆகுது. இதே மாதிரி இவங்க கிட்டத்தட்ட 20 வருடங்கள் பயணம் செஞ்சிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது ரஃபா $40 மில்லியன் இவங்களுக்கு மட்டுமே செலவு செய்யப்பட்டிருந்துச்சாம். இந்த செலவுகள்ல அவங்களோட ஃபிளைட் சார்ஜஸ்ல ஆரம்பிச்சு அவங்க யூஸ் பண்ண பல்வேறு சர்வீசஸ்க்கான சார்ஜஸ் அதுக்கான டாக்ஸ் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட $4 கோடி இவங்க ரெண்டு பேர்னால மட்டுமே ஏர்லைனுக்கு நஷ்டமாயிருக்கு. இது மட்டும் இல்லாம இவங்க இந்த சர்வீஸை யூஸ் பண்ண 20 வருடங்கள்ல கிட்டத்தட்ட 3,300 முறை ஃபிளைட்டை புக் பண்ணிட்டு கடைசி நேரத்துல கேன்சல் பண்ணியிருக்காங்க. சோ இவங்க ஒவ்வொரு முறை கேன்சல் பண்ணும்போதும் ஏர்லைன்ஸ் அதுக்காக $450 வரைக்கும் வரியா செலுத்தி இருக்காங்க. இதுவும் ஒரு பக்கம் அவங்களுக்கு செலவு அதிகப்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணதால ஒன்னா எக்கனாமிக் கிளாஸ்ல இருக்க ஏதாவது ஒரு பேசஞ்சருக்கு இது ஃப்ரீ அப்கிரேடா கொடுக்கப்படும், இல்லைனா அந்த சீட் காலியா தான் இருக்கும். இந்த வகையிலையும் அந்த ஏர்லைன்ஸ்க்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருந்திருக்கு. இதையெல்லாம் கணக்கு போட்ட வாட்டி என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்த ஒரு ஆஃபரை பயன்படுத்தி யாரெல்லாம் ஏர்லைன்ஸ்க்கு ரொம்ப அதிகப்படியான நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்காங்களோ அவங்களோட பாஸை டெர்மினேட் பண்ணலான்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இவங்களோட சேர்த்து இன்னும் சிலரோட பாஸையும் கேன்சல் பண்ண திட்டம் போடுறாங்க ஏர்லைன்ஸ் நிர்வாகம். அதுக்கான ஒரு லீகலான வழியவும் தேட ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏர்லைன்ஸ் இவங்களோட மொத்த டிராவல் ஹிஸ்டரியவும் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் அவங்களோட கண்ணில் பட்டிருக்கு. என்னன்னா, இவங்க ரெண்டு பேருமே தனக்கு சம்பந்தமே இல்லாத சில நபர்களை தன்கிட்ட இருக்க ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட்டை பயன்படுத்தி கூட்டிட்டு போனது தெரிய வந்திருக்கு. அதாவது அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு கூட்டிட்டு போனது தெரிய வந்திருக்கு. இதை பார்த்த ஏர்லைன்ஸ் நிர்வாகம் என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் தன்கிட்ட இருந்த எக்ஸ்ட்ரா டிக்கெட்டை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இதுக்காக அவங்க ரெண்டு பேர் கூட போன சில ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட வாக்குமூலமும் வலுக்கட்டாயமா பெறப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதன் தொடர்ச்சியா 2008 வாக்கில ஜாக் ரூம் அவர்களோட அந்த லைஃப் டைம் பாஸ் கேன்சல் செய்யப்படுது. அதை தொடர்ந்து ஸ்டீவோட லைஃப் டைம் பாஸும் கேன்சல் செய்யப்படுது. இவங்க ரெண்டு பேர் இதுன்னு மட்டும் இல்லாம இன்னும் சிலரோட லைஃப் டைம் பாஸும் கேன்சல் ஆனதா சொல்றாங்க. லைஃப் டைம் பாஸ் கேன்சல் பண்ண வாட்டி இவங்க ரெண்டு பேர் தரப்புல நாங்க ஏர்லைன் போட்டிருந்த எந்த விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் மீறவே இல்லைன்னு ஒரு தகவலை சொன்னாங்க. ஆனாலும் அதை ஏர்லைன்ஸ் நிர்வாகம் ஏற்க மறுத்துட்டாங்க. ரெண்டு தரப்பும் கோர்ட்டுக்கு போனாங்க. இருந்தாலும் ஏர்லைன்ஸ் நிர்வாகம் தனக்கு இருந்த ரொம்ப அதிகப்படியான செல்வாக்கை வச்சு இந்த கேஸை ஈஸியா ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். சோ கடைசியா அந்த ரெண்டு பேருக்கும் அவங்க வாங்கின அந்த லைஃப் டைம் பாஸை திருப்பி கொடுக்கவே இல்லை ஏர்லைன்ஸ் நிர்வாகம். இந்த ஒரு நிகழ்வை நாம ரெண்டு விதத்துல பார்க்க முடியும். ஒன்னா ஏர்லைன்ஸ் நிர்வாகம் நாம என்ன செய்யறோம், பின்னால இது எந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்தும்னு தெரியாமையே ஏமாந்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இல்லைனா இவங்க ரெண்டு பேரும் தான் வாங்கின லைஃப் டைம் பாஸ முழுமையா பயன்படுத்திடுறாங்கன்னு சொல்லலாம் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வச்சு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காமல் 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.